Hi all, welcome to Tickling Taste. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய் பூண்டு சட்னி. அதாவது பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 8-10 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். சிகப்பு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ணியிருந்தது ரொம்ப காரமாக தான் இருந்தது, அதனால் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அந்த மிளகாயை. பூண்டு நல்லா 2 கட்டி முழு பூண்டு எடுத்துக்கணும். அதை எடுத்து உரிச்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு மிளகாயை வறுத்ததுக்கப்புறம் பூண்டை ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி 3-4 வரையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 4 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும். அதை சேர்த்துட்டு எண்ணெயில் மேலே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துட்டு வதக்கிறதுக்காக இதை ஒரு 8-10 நிமிஷம் வரையும் வதக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறக்கரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம்னாக்கா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சட்னியோட காரமும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அதே போல் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு 3-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தாளிச்சுட்டு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி விழுது எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம், அது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி அது நல்லா வதக்கணும். ஏற்கனவே நம்ம டிக்லிங் டேஸ்ட் சேனலில் சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த சட்னி ரொம்ப புளிப்பாகவும் அதே போல் காரம் உப்பு எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசைக்கு. காலையில் நம்ம என்ன செய்யறதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த சட்னி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டாக்கா நமக்கு இது 1 வீக் கூட கெடாமல் நல்லா அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.